என்னை கை நீட்டி தூக்கினி, உம்மை போற்றி பாடுவே, உம்மை நோக்கி கூப்பிட்டே, என்னை நீ குணமாக்கினி. நல்லவரே, மிக நல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லவரே, நல்லவரே, மிக நல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லவரே, என்னை கை நீட்டி தூக்கினி, உம்மை போற்றி பாடுவே. என்னை கை நீட்டி தூக்கினி, உம்மை போற்றி பாடுவே, உம்மை நோக்கி கூப்பிட்டே, என்னை நீ குணமாக்கினி. என்னை கை நீட்டி தூக்கினி, உம்மை போற்றி பாடுவே, உம்மை நோக்கி கூப்பிட்டே, என்னை நீ குணமாக்கினி. உம் அன்பு மா
கேடாதது புலம்பலை கழிப்பாக மாறப்பண்ணி உம்மை கீர்த்தனம் பண்ண வைத்தீர் புலம்பலை கழிப்பாக மாறப்பண்ணி உம்மை கீர்த்தனம் பண்ண வைத்தீர் என்னை கை நீட்டி தூக்கினீ உம்மை போற்றி பாடுவே உம்மை நோக்கி கூப்பிட்டே என்னை நீ குணமாக்கினீ நல்லவரே மிக நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே நல்லவரே மிக நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே என்னை கை நீட்டி தூக்கினீ உம்மை போற்றி பாடுவே உம்மை நோக்கி கூப்பிட்டே என்னை நீ குணமாக்கினீ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட வேதத்தின் கதாபாத்திரம் ஆபேல். ஆதாம் ஏவாளின் இரண்டாம் குமாரனும் காயினின் தம்பியுமாக அவர் காணப்படுகிறார். அடிப்படையில் ஆடு மேய்க்கு மெய்ப்பனாக காணப்படும் ஆபேல் காயினை தொடர்ந்து கர்த்தருக்கு காணிக்கைகளை எடுத்து செல்கிறார். காயினின் காணிக்கையை புறக்கணித்த ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் ஆபேலின் காணிக்கையை மாத்திரம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு மூன்று காரியங்களை இந்த நாளில் உங்கள் முன்பாக விவரிக்க இருக்கின்றேன். அதில் முதலாவது நான் கூற விரும்புவது சிறந்ததை செலுத்தினான். இதற்கான ஆதாரத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். மேலே கூறப்பட்டுள்ள வசனத்திலிருந்து ஆபேல் சிறந்ததை கர்த்தருக்கு செலுத்தினான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. சற்று விளக்கமாக இதை உங்களுக்கு விவரிக்க இருக்கின்றேன். காயின் தன் கண்களில் கண்ட கையில் தட்டுப்பட்டதை அப்படியே எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். ஆனால் ஆபேல் அப்படி இராதபடிக்கு மந்தைகளிடையே செல்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளில் தலையீற்றை தெரிந்து கொள்கிறார். தலையீட்டு என்பது முதலாவது பிறக்கக்கூடிய பிள்ளை, முதலாவது பிறக்கக்கூடிய அது ஆடோ மாடோ எந்த விலங்கோ அவைகளை தெரிவு செய்கிறான். இதோடு நிறுத்தி இருக்கலாம். அதே தொடர்ந்து அந்த தலையீட்டுகளிலும் கொழுமையானதை அவன் தெரிவு செய்து கொள்கிறான். இதிலிருந்து கர்த்தருக்கு நாம் படைக்கும் காணிக்கை அது ஏனோ தாண்டி இருக்கக்கூடாது, அது சிறப்பானதாக இருக்க வேண்டும், அது தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறோம். அந்த காணிக்கையை செலுத்தும் பொழுது நமது மனோபாவம் எப்படியாய் காணப்படுகிறது? முன்பெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களில் தலைப்பிள்ளை பிறந்துவிட்டால் இது கர்த்தருக்குரியது, இந்த பிள்ளையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி ஆண் பிள்ளை என்றால் அவரை ஊழியத்திற்கென்று அர்ப்பணிப்பார்கள், பெண் பிள்ளை என்றால் பெரும்பாலும் ஊழியக்காரர்களுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். ஆனால் கால வெள்ளோட்டத்தில் அது எவ்வாறாக மாறிவிட்டது என்று சொன்னால், இப்பொழுது ஏன் உங்களது பிள்ளைகளை ஊழியத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்கவில்லை என்று கேட்டால், இதெல்லாம் நாம் செய்ய முடியுமா? ஊழியம் என்பது கர்த்தருடையது, ஆண்டவர் அவர்கள் மனதில் பேசி அவர்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆனால் இங்கே ஆபேலுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் அவன் தலையீட்டுகளை தெரிந்து கொண்டான். இன்றைக்கு நம்முடைய நிலை என்னவாக காணப்படுகிறது? அடுத்ததாக தலையீட்டை தான் செலுத்தி விட்டோமோ என்று சொல்லி அவன் மௌனமாக இருக்கவில்லை, அதிலும் கொழுமையானதை தெரிந்து கொண்டான். இன்றைக்கு அநேகர் தங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பார்கள். ஆனால் அந்த வீட்டில் எந்த பிள்ளைக்கு படிப்பு வரவில்லையோ அந்த பிள்ளையை நீ ஊழியத்துக்கு போ என்பார்கள். அல்லது சரீரத்தில் பலவீனமுடைய பிள்ளையாக காணப்படும் அந்த பிள்ளையை நீ வேதாகம கல்லூரிக்கு செல் என்று கூறுவதை காணுகிறோம். இங்கே இப்பேற்பட்ட எந்த காரியத்தையும் ஆபேலின் காணிக்கையில் நாம் காணவில்லை. அவன் சிறந்ததை செலுத்தினான் என்பதை ஆண்டவரின் பார்வையில் உகந்த காரியமாக காணப்பட்டது. இரண்டாவது, பாவ நிவாரண பலியை செலுத்தினார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தமாக உண்டாக்கப்பட்டார்கள். ஆனால் சாத்தானின் வஞ்சக பேச்சில் அவர்கள் சிக்குண்டு பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். இப்பொழுது ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் கிருபையின் தேவன் அல்லவா, இரக்கமுடையவராக அவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். மறுபடியுமா இந்த மனுக்குலத்தை தன்னோடு சேர்த்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஆண்டவர் தொடர்ந்தேசியாக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். அதில் முக்கியமான ஒன்று
பாவ நிவாரணத்தின் மூலமாக பரிசுத்த தேவனை தரிசிப்பது. இங்கே ஆபேல் தாங்கள் பாவிகள் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே ஆண்டவருக்கு உகந்த இரத்தம் சிந்தக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். இந்த காணிக்கையை காயின் கொண்டு வரவில்லை. நம் எல்லோருக்கும் இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழும். இவர் ஆடு மேய்ப்பவராக இருக்கிறபடினால், மந்தை இவருக்கு இருந்தபடினால் ஆபேல் இந்த காணிக்கையை கொண்டு வந்தார். ஆனால் காயின் மேய்ப்பன் அல்ல, அவர் ஒரு விவசாயி என்று நாம் வாதிட்டாலும் அவருக்கும் தெரியும் பாவ நிவாரண பலிகளையே கர்த்தர் ஏற்பார் என்று சொல்லி. இங்கே ஆபேல் பாவத்தை பரிகரிப்பதற்கான இரத்தத்தை சிந்தும் பலியை செலுத்தியது இரண்டாவது சிறப்பான காரியமாக காணப்படுகின்றது. மூன்றாவது, விசுவாசத்துடன் காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தினான். இதை குறித்ததான காரியத்தை எபிரேயர் 11:4 நாம் பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று சொல்லி. விசுவாசத்தோடு கூட ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்துவது காணுகிறோம். ஆதியாகமத்தில் காணிக்கை என்றும் எபிரேயரில் பலி என்றும் உள்ளது. காணிக்கையோ பலியோ அது எதுவாக இருக்கட்டும், ஆனால் செலுத்தக்கூடிய நம்முடைய மனப்பான்மை எப்படி உள்ளது, அதாவது இதற்காக நாம் செய்யக்கூடிய கிரியை எவ்வாறு உள்ளது என்பதையே ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். இங்கே ஒரு கிரியையை ஆபேல் செய்தார். என்ன கிரியை? விசுவாசம் என்கிற கிரியையை அவர் செய்கிறார். இன்று நாமும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறோம். அதில் எந்த அளவிற்கு விசுவாசம் உள்ளது என்று சொல்லி நம்மை நாமே ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் செலுத்தக்கூடிய காணிக்கையாக இருக்கட்டும், மாதம் ஒரு முறை செலுத்தக்கூடிய தசம பாகமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை கிடைத்துவிட்டால் அதற்காக செலுத்தக்கூடிய நன்றி பலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை செலுத்தும் பொழுது அதை விசுவாசத்துடன் செலுத்துகிறோமா என்பதையே கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அநேகர் செலுத்துவார்கள், கடமைக்காக செலுத்துவார்கள். ஆலயத்திற்கு போனால் காணிக்கை போட்டுதானே ஆக வேண்டும் என்று சொல்லி. சிலர் நமக்கு இந்த மாதம் இவ்வளவு வருமானம் கிடைத்திருக்கிறது, கண்டிப்பாக தசம பாகத்தை ஆண்டவருக்கு செலுத்தியே ஆக வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு கூட செலுத்துவார்கள். ஆனால் இங்கே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் செலுத்தக்கூடிய காணிக்கை ஆண்டவருக்கு பெரிதல்ல. அதே போல் தசம பாகம் என்கிற ஒரு காரியத்தை ஏன் இந்த வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வருமானம், இந்த சொத்துக்கள், இந்த ஆஸ்தி, இந்த பிள்ளை செல்வங்கள் இவை அனைத்துமே கர்த்தரிடம் இருந்து மாத்திரமே எனக்கு வந்துள்ளது. ஒருவேளை நாம் வேலை செய்து அதிக பணத்தை சம்பாதிப்போம் என்று சொன்னால் நமது உள்மனம் சொல்லும், உன்னுடைய திறமை, உன்னுடைய பலன் இதை சம்பாதிக்க வைத்தது என்று சொல்லி. ஆனால் நாம் செலுத்தக்கூடிய இந்த தசம பாகம் எதை ஆண்டவருக்கு சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய கையின் பலன் அல்ல, என்னுடைய சுய ஞானம் அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல, இவை எல்லாவற்றுக்கு மேலால் உம்முடைய கரம் எனது தொழிலின் மேல், எனது வேலையின் மேல் இருப்பதால் மாத்திரமே இதை என்னால் சம்பாதிக்க முடிகிறது என்று சொல்லி ஒரு நன்றியறிதலோடு கூட ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை தான் தசம பாகம். இன்றைக்கு நம்முடைய மனநிலை எவ்வாறாக காணப்படுகிறது? ஒவ்வொரு முறை ஆண்டவருக்கு நாம் எதை செலுத்தினாலும் அதில் விசுவாசம் இருக்கிறதா? நான் யாருக்கு செலுத்துகிறேன், அவர் எப்பேற்பட்டவர் என்கிற விசுவாசம் நமக்கு இருந்தால் மாத்திரமே இவைகள் நாம் செய்வோம். இல்லை என்று சொன்னால் காயினை போல ஆண்டவர் காணிக்கை கொடுப்போம், அதனால் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். இங்கே மூன்று காரியங்களே ஆபேலின் வாழ்விலிருந்து உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். முதலாவது, சிறந்ததை செலுத்தினான். இரண்டாவது, பாவ நிவாரண பலியை செலுத்தினான். மூன்றாவது, விசுவாசத்தோடு கூட செலுத்தினான். இப்பொழுது எல்லாம் நிகழ்ந்தாயிற்று. ஆண்டவர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார். இதனால் அவனுக்கு என்ன பலன் கிடைத்தது? இன்னும் சொல்லப்போனால் அவனது இந்த விசுவாச வாழ்விற்கு என்ன பரிசு கிடைத்தது என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், மரணம்தான் அவனுக்கு பரிசாக கிடைத்தது. இந்த உலகத்தில் நிகழ்ந்த முதல் மரணம் ஆபேலின் மரணம்தான். இந்த மரணம் இயல்பாகவோ இயற்கையாகவோ நடைபெறவில்லை. அவனது சொந்த சகோதரன் தனது கரங்களால் சகோதரனை கொன்று போட்டான், கொலை செய்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். இவன் ஆண்டவருக்கு உகந்த பலியை செலுத்தினபடினால் அவனுக்கு கிடைத்த பரிசு. இன்றைக்கு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் வாழ்வில் ஆண்டவருக்காக நாங்கள் இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு எப்பொழுதுமே எதிர்மாறாக காணப்படுகிறது. எங்களை யாரும் வாழ்த்துவதில்லை, எங்களை பற்றி தவறான காரியங்களையே அவர்கள் பரப்புரை செய்கிறார்கள், எங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை மனம் செலுத்து போய் இருப்பேன் என்று சொன்னால், இந்த ஆபேலின் வாழ்வே நமக்கு முன் உதாரணமாக காணப்படுகிறது. அவர் மறித்தது என்னவோ உண்மைதான், அதை இந்த உலகம் முதல் கொலை என்று சொல்கிறது. ஆனால் வேதம் அதை வேறு விதமாக விவரித்துள்ளது. எவ்வாறாக?
அவரை முதல் இரத்த சாட்சி என்று சொல்லி கூறுகிறது. அதை வாசிப்போம். ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர், என்ன செய்தால் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த வசனத்திலிருந்து ஆபேலின் இரத்தம் பரலோகத்தை எட்டியது, இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அநேக நேரங்களில் நமது வார்த்தைகள் தான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்லும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இரத்தம் கூட பேசும். இங்கே முதல் இரத்த சாட்சியின் இந்த இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது, இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி. இந்த ஆபேலின் இரத்தம் முதலாவதாக ஆண்டவருடைய சன்னியில் எட்டியது. இந்த இரத்த சாட்சி மரணம் ஆபேலோடு கூட முடிந்துவிடவில்லை. ஆவிக்குரிய உலகின் முதல் இரத்த சாட்சி ஆபேல். ஆனால் இதைத் தொடர்ந்து அநேகர் ஆண்டவருக்காக அவர் மேல் வைத்த விசுவாசத்திற்காக இரத்தம் சிந்தினார்கள். இன்றைக்கு ஓங்கி உயர்ந்த ஆலய கோபுரங்களை நாம் காணுகிறோம், ஆலய மணிவோசைகளை நாம் கேட்கிறோம். இவையெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா? ஆபேலை போன்ற நீதிமான்கள் சிந்திய இரத்தத்தின் விளைவாக முளைத்து எழும்பின தேவாலயங்கள் தான் இவைகளாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, வேதம் அவரை விசுவாச வீரன் என்று சொல்லி புகழ் பாடுகின்றது. எபிரேயர் 11:10 விசுவாச வீரர்களின் பட்டியலை நம்மால் காண முடியும். அதில் முதலாவது குறிப்பிடப்படுபவர் ஆபேல் தான். தனது விசுவாசத்தின் மூலமாக அவர் காணிக்கையை செலுத்தினார். அதன் நிமித்தமாக தன் சகோதரனால் பகைக்கப்பட்டு மரணத்தை சந்தித்தார் என்று சொல்லி. எனவே விசுவாசிகளின் பட்டியலில் அவர் முதலாவதாக இடம் பிடித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் அவரை விசுவாச வீரன் என்று சொல்லி வர்ணிக்கின்றது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆபேலின் வாழ்வு மிகப்பெரிய சாட்சியாக நம்முன் காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஆண்டுகளே வாழ்ந்தவர். மிக குறைந்த ஆண்டு என்று சொன்னால் சரியான வயதை நம்மால் கூற முடியாது. ஆனால் திருமணமாகாத வாலிபனாக இருந்தார் என்பதை வேத வசனங்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வாலிபத்தில் இருக்கும்போதே கர்த்தருக்கு கனமான காணிக்கையை செலுத்தியவன் தான் ஆபேல். பின்னாட்களில் கர்ப்பந்திறந்து பிறக்கும் எதுவும் கர்த்தருக்கு உடையது என்கிற கற்பனையை ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். ஆனால் இவன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது அவைகளை கேள்விப்படவில்லை. ஆனால் தான் ஆராதிக்கும் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து புரிந்து அவருக்கு உகந்த காணிக்கை அவர் செலுத்தினார். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து நீதிமானாகிய ஆபேல் என்று சொல்லி வேதம் வர்ணிக்கின்றது. அவர் நீதிமானாக காணப்பட்டபடியினால் அவருடைய கிரியைகள் நீதியாக இருந்தது. எப்படி அது நீதியாக வெளிப்பட்டது? ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தின் மூலமாக அது வெளிப்பட்டது. இன்றைக்கு ஒருவேளை நம்மில் அநேகருக்கு சோர்வுகள் உண்டு. நான் நீதிக்காக நிறைய பாடுபடுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கான உற்சாகமான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தில் எழுதி வைத்துள்ளார். மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி வேத வசனம் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. எனவே இந்த நாளில் இரண்டு காரியங்களை நாம் ஆபேலின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் எந்த காணிக்கையாக இருந்தாலும் சரி, அது உகந்ததாக, சிறந்ததாக, மேன்மையுள்ளதாக காணப்படுகிறதா என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதோடு கூட அதை நாம் விசுவாசத்தோடு கூட செலுத்துகிறோமா என்பதில் எச்சரிக்கையுள்ளவர்களாக காணப்படுவோம். மாத்திரமல்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமானது என்று சொன்ன அந்த வாக்கை பிடித்து கொண்டு நாம் தொடர்ந்து நீதியின் பாதையிலே நடப்போம். ஆபேல் குறுகிய காலம் மாத்திரமே இவ்வுலக வாழ்வை அனுபவித்தார். ஆனால் நித்திய நித்தியமாய் ஆண்டவரோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் இவ்வுலகில் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதில் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதில் கருத்துடையவர்களாக காணப்படுவோம். எனவே நாமும் அந்த பரலோக வாழ்வை நோக்கியே பயணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு என்னாலும் நமக்கு உதவி செய்ய வல்லமையுடைய தேவனாக காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன். எனக்கு வழியானே, என் வாழ்வில் நீர் எந்தன் சத்தியமானே, நீரே என் வாழ்க்கைக்கு ஜீவனானே, என் வாழ்வில் எப்போதும் ஒளியானே. இயேசுவே நீர் எனக்கு வழியானே, என் வாழ்வில் நீர் எந்தன் சத்தியமானே,
நீரே என் வாழ்க்கைக்கு ஜீவனானே, என் வாழ்வில் எப்போதும் ஒளியானே. கர்த்தாவே நீரெந்த மெய்ப்பரானீர், ஆதரவான என் கோலுமானீர். கர்த்தாவே நீரெந்த மெய்ப்பரானீர், ஆதரவான என் கோலுமானீர். உள்ளுள்ள இடங்களில் நடத்துகிறீர், குறைவு இல்லாமல் போசிக்கிறீர். இயேசுவே நீர் எனக்கு வழியானீர், வாழ்வில் நீரெந்தன் சத்தியமானே. நீரே என் வாழ்க்கைக்கு ஜீவனானே, என் வாழ்வில் எப்போதும் ஒளியானே. அபிஷேகம் பண்ணுகிறீர், நீ என்னோடு இருக்கையில் குறைவு இல்ல, என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். உமது வார்த்தையால் தேற்றுகிறீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். இயேசுவே நீர் எனக்கு வழியானீர், என் வாழ்வில் நீர் எந்த சத்தியமானீர். நீரே என் வாழ்க்கைக்கு ஜீவனானீர், என் வாழ்வில் எப்போதும் ஒளியானே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், என்றென்றும் உன் வீட்டில் நிலைத்திருப்பேன். இயேசுவே நீர் எனக்கு வழியானீர், என் வாழ்வில் நீர் எந்த சத்தியமானீர். நீரே என் வாழ்க்கைக்கு ஜீவனானீர், என் வாழ்வில் எப்போதும் ஒளியானீர்.